வணக்கம். நலம் பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குரல் வலை பற்றிய ஒரு பிரச்சனையும் அதற்கான தீர்வும். இந்த குரல் வலை அப்படின்றது குரல் கம்மல் அப்படின்றது கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த குரல் வலை பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசும்போது சிரமமாக இருப்பது, தொண்டை கரகரப்பாக இருப்பது, குரல் கம்மலாக இருப்பது, அல்லது பேசும்போது காற்று மட்டும்தான் வரும், அந்த சத்தம் வராது. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா, தூங்கும்போது வந்து அதிகமாக குரட்டை வரும். அதற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு வந்து ஒரு விதமான கோபம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே பேச முடியல அப்படின்னா கோபம் அதிகமாக வரும். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள். குரல் வளை கோளாறுகளுக்கான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் முதிரை வந்து சங்கு முதிரை செய்கிறோம். அது வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வலது கை பெருவிரல் அப்படி வச்சு இறுக்கமாக மூடிக்கோங்க. வலது கையினுடைய ஆட்காட்டி விரலை இடது கையினுடைய பெருவிரல் நுனியில் அப்படி வச்சு மற்ற விரல்களை அப்படி வச்சுக்கணும். இது முதலாவதான செய்யக்கூடிய முதிரை. இரண்டாவது முதிரை வந்து பிராண முதிரை. உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில் தொடணும். இது இரண்டாவது முதிரை. இரண்டு கையிலையுமே செய்யணும். மூன்றாவது முதிரை கிளிமூக்கு முதிரை. மூன்று விரல்களை இப்படி மடித்து உள்ளங்கையில் வச்சு பெருவிரலை வந்து மடங்காமல் நீட்டி வச்சுருக்கணும். ஆள்காட்டி விரலை அந்த பெருவிரலை சுற்றி ஒரு தொப்பி மாதிரி இப்படி வச்சுக்கணும். இது மூன்றாவது முதிரை. இந்த மூன்று முதிரைகளையுமே வரிசைப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக செஞ்சுட்டு வரணும். இதை செய்யும்போது நமக்கு வந்து இந்த குரல் வலையில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, குரல் கம்மல், குரல் கரகரப்பு, தொண்டையில் புண்ணு எல்லாமே நமக்கு வந்து ஒரு தீர்வுக்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்குது. மிகவும் அற்புதமாக வேலை செய்கிற முதிரைகள் வரிசையில் இந்த மூன்று முதிரைகளும் வருகிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மூலிகை தீர்வு அப்படின்னா கருவேப்பிள்ளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கருவேப்பிள்ளை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா, பொதுவாக தொண்டைக்கு பார்த்திங்கன்னா ஆடாதொடை சொல்லுவாங்க. ஆடாதொடைக்கு பாடாத தொண்டையும் பாடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த குரல் கம்மல், அந்த குரல் வலைக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை மிக அற்புதமாக வேலை செய்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த கருவேப்பிள்ளையும் தேனும் என்ன பண்ணணுன்னா, கருவேப்பிள்ளை இலையை நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு இலையாக தேனில் அப்படி லேசாக தடவி வெத்தலை போடுற மாதிரி நல்லா மென்று சாறு முழுங்கணும். இந்த மாதிரி ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறுவயத்தில் ஒரு 10 இலை கருவேப்பிள்ளை இலை, நல்ல பெரிய இலையாக, மருந்தடிக்காத கருவேப்பிள்ளையாக இருக்கணும். அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த கருவேப்பிள்ளையை நல்லா வந்து கழுவிட்டு தேனில் வந்து அப்படியே தடவி அந்த இலையை அப்படி நீங்கள் மென்னுகிட்டே இருங்க. ஒரு 10 இலையை வந்து வரிசையாக அப்படியே போட்டு நல்லா மென்று சாறு நல்லா முழுங்கிடுங்க. கருவேப்பிள்ளையும் முழுங்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு 3 நாளில் உங்களுக்கு வந்து அந்த குரல் வலை பற்றிய நோய்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதிகமான பிரச்சனை இருக்கிறவர்கள் அல்லது நீண்ட நாள் பிரச்சனை இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 21 நாள் விடாமல் செய்யணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிவாரணம் கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.